விவசாயத்தின் இரு கரங்கலையர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாங்காடு பக்கத்தில் கொடிமுனைவாக்கத்தில் இருக்கிறோம். மேம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 வகையான செடிகளையும் மரங்களும் வளர்த்துன்னு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வணக்கம், என் பேர் விஜயலட்சுமி. நான் இங்கே சென்னையில் மாங்காடு பக்கத்தில் கொழுமணிவாக்கன்ற கிராமத்தில் இருக்கேன். எனக்கு ரொம்ப நாளாக மாடி தோட்டம் வைக்கணும்னு ஆசை. நான் ஒரு 5 வருஷமாக மாடி தோட்டம் வச்சுருக்கேன். என்கிட்ட ஒரு 150 செடி கிட்டே இருக்குது. மூலிகை, பூக்கள், பழ வகைகள் எல்லாமே வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா தேனி பெட்டி. எனக்கு ரொம்ப நாளாக மாடியில் வைக்கணும்னு ஆசை. என்னை நிறைய செடி வச்சுருக்கத்தால் நிறைய மகரந்த சேர்க்கை நடக்கணும், க்ரோத் நிறைய வரணும் அப்படின்றக்காக இப்போ தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். இனிமே தான் தேன் எடுக்கும்போது காட்டுறாங்க. பார்த்திங்கன்னா வெற்றி வேறு. இதை வந்து நான் ரொம்ப ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே வச்சுருக்கேன். இது 2வது இது. இதை இன்னும் எடுத்துகிட்டு 3வது இது வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து கோழி கொண்டை எனக்கு ரொம்ப பிடிச்ச போகுது. ரொம்ப நிறைய இதாக மோஸ்ட்லி செடியில் இருக்கும். நல்ல கலரும் சூப்பராக இருக்கும் இதில். அப்புறம் வந்து அதிலே ரோஸ் இருக்குது. இது வந்து இட்லி பூ சொல்லி சொல்லுவாங்க. இதோட இன்னொரு பேர் எனக்கு தெரியல. இதில் நிறைய வெரைட்டி இருக்குது. இது சம்பங்கி, வெள்ளை சம்பங்கி. இது நான் எடுத்துகிட்டு கிழங்கு மட்டும் இப்போ வச்சுருக்கேன். இது செம்பருத்தி. இதில் கொஞ்சம் பூச்சி, வெள்ளை மாவு பூச்சி இருந்ததால் அதை வந்து இப்போ கட் பண்ணி விட்ருக்கேன். நிறைய பூத்து முடிச்சிருக்கு. நேற்று வரைக்கும் கூட பூத்துட்டு தான் இருந்தது. இது வந்து காகித பூ. இதோட கலர் வந்து பிங்க் கலரு. அது நான் கட் பண்ணி விட்டுருக்கேன், எடுத்து எட்ட வச்சதால். இது நான் அமேசானில் தான் புக் பண்ணி வாங்கினேன். நான் வாங்கினது ஒரு பழச்செடின்னு தான் வாங்கினேன். எனக்கு இந்த பூ தான், இது இந்த செடி தான் வந்தது. சரி, என்கிட்ட இந்த கலெக்ஷன் இல்லாததால் நான் அதை அப்படியே வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி. கத்திரிக்காயெலாம் மோஸ்ட்லி வீட்டில் இருக்க காய் அதுலேருந்தே எடுத்துக்குவேன். அதுலேருந்து போட்டு முளைச்சி வந்து இப்போ நான் இது தனியாக பேக்கில் வச்சுருக்கேன். அதுலேயே ஒரு பூச்செடியும் வச்சுருக்கேன். இந்த பூ எங்கள் வீட்டில் எல்லா இடத்துலையுமே இருக்கும். இது வந்து மினியேச்சர் மாதுளை. இதில் காய் வந்து வருஷத்துக்கு 2 வாட்டி எனக்கு தருது. இப்போவும் காய் இருக்குது பாருங்கள். இச்செடி இவ்வளோ ஹைட் தான் இருக்கும். இதுலேயே நிறைய பூ, நிறைய காய், நிறையவே வரும். இதோட பேர் வந்து நித்திய கல்யாணி. இதில் நான் 2 வெரைட்டி வச்சுருக்கேன், பிங்க் கலரு, ஒயிட்டு. இது நிறைய நல்ல அழகாகவும் தோட்டத்துக்கு நிறைய தேனீக்கில் ஈர்க்கவும் நான் உதவுது. இது வந்து ஸ்னேக் பிளான் சொல்லுவாங்க. இது காற்றை சுத்திகரித்து தரத்தால் நமக்கு நல்ல சுவாசகில் வந்து இதுவும் வராது, நல்லாயிருக்கும். அது ஃபுல்லாக கத்தாழை. கத்தாழை வந்து எனக்கு நிறைய தேவைப்படுறதால நான் எல்லா இடத்துலையும் பிரான்ச் வந்தது எல்லாத்தையுமே எடுத்து தனித்தனியாக வச்சுருக்கேன். வாங்க, இது வந்து டிராகன் ஃப்ரூட்டு. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் போது ஃபஸ்ட்டு வச்ச பழத்தில் இதுவும் ஒன்று. இங்கே பார்த்தீங்கன்னா இது கல்யாண முருங்கை சொல்லுவாங்க. நான் முயல் ஃபார்ம் வச்சுருக்கிறதால எனக்கு இது தேவைப்படும். அதுவும் இல்லாத நமக்கும் சாப்பிட்டா நல்ல ஹெல்த்தியாக, நல்ல ஹெல்த்துக்கும் நல்லது, அதனால் இது வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா அன்னாச்சி பழம். இது நாங்கள் வீட்டில் வாங்கி சாப்பிட்டுட்டு அது நட்டு வச்சுருக்கோம். நல்லா வந்துக்கிட்டு இருக்குது இப்போ. இது கோழி கொண்டையிலேயே. இது மஞ்சள் வெரைட்டி. இது பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட். இது எனக்கு செடி நிறைய பழம் கொடுத்ததில் இதுதான் நிறைய ஃபஸ்ட்டு எனக்கு நிறைய பழம் இதுதான் கொடுத்தது. இது பார்த்திங்கன்னா இது அஞ்சு மணி பூ சொல்லுவாங்க, அந்தி மந்தாரைன்னு. இதில் என்கிட்ட 2 வெரைட்டி இருக்குது, பிங்க் கலரும் ஒயிட் கலரில். இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு. நம்ம நாட்டு வெரைட்டி ஆரஞ்சு தான் இது. நான் கீழே வச்சுருந்தேன், எனக்கு கீழே இடம் பற்றாததால் இதை எடுத்துகிட்டு வந்து நான் மேலே கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நல்லா வந்துட்டு இருக்கு. இது ஒரு கல்யாண முருங்கையில். இது இந்த இட்லி பூ சொல்லுவாங்கள்ல அந்த இது. இது வந்து கலர் வந்து பிங்க் கலர். இது இதில் ஒரு 4 வெரைட்டி வச்சுருக்கேன் நான். இது சித்தர்கிட்ட சொல்லுவாங்க. மூலிகையில் இதுவும் இது அங்கங்கே இந்த மூலிகை நிறையவே இருக்குது. இது சித்தர்கிட்ட சொல்லுவாங்க. இது இன்னும் நான் அறுவடை பண்ணலை, பண்ணணும். பண்ணுற ஸ்டேஜ் வந்துடுச்சு, பண்ணணும் இதுக்கு மேலே. இது வந்து லெமன் ஃப்ரூட்டு. இதுவும் கீழே தான் இருந்தது. கீழே அவ்வளோவா இடம் எனக்கு இல்லாததால் மேலே எடுத்துகிட்டு வந்துச்சுருக்கேன். இன்னும் காய் வரலை, இனிமே தான் வரும். இது வாட்டர் ஆப்பிளில் பிங்க் கலர். இது இப்போ தான் வாங்கி வச்சுருக்கேன். என்கிட்ட ஒயிட் கலர் இருக்குது, அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது பிங்க் கலர். இது பார்த்திங்கன்னா சப்போட்டா. இது வச்சு எனக்கு 1.5 வருஷம் ஆகுது. இப்போ தான் இந்த வருஷம் தான் காய் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் ஒரு 4 காய் இருக்குது பாருங்க. இது
பார்த்தீங்கன்னா கருவு மட்டை. இது கந்தஸ்ரீ போகிறதுக்காக வீட்டில் வாஸ்து பிரகாரம் வைக்கலாம். அதோடு வந்து இது வந்து மூலிகையாகவும் பயன்படுத்துகிறாங்க. கால் வலி முட்டி வலி இருக்கவங்கலாம் இதை வந்து பத்து போடலாம். இதை இந்த இலையை பத்து போட்டாங்கன்னா அந்த வலியெலாம் போகும். அதுக்காக இது வந்து கொய்யா, கொய்யாவில் என்கிட்ட நாலு வெரைட்டி இருக்குது. இது வந்து நான் செடி வாங்கினதில் அதுலேயே எனக்கு கூட துணைச்செடியாக இருந்தது இது. அதை நான் பெருசு பண்ணியே வச்சுருக்கேன், தனியாக வச்சுருக்கேன். இதுவும் அதே மாதிரி எனக்கு வந்தது தான். இந்த மாதுளம் பழமும் அதே மாதிரி வந்தது. அது கனகாமரம். கனகாமரத்தில் மூணு வெரைட்டி வச்சுருக்கேன். ஒன்று எல்லோ கலர் ஒன்று, அப்புறம் ரெட்டில் ரெண்டு அது வச்சுருக்கேன். இங்கே ஒரு கத்திரிக்காய் செடி இருக்குது. இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்கு வந்து நான் மூணு வருஷமாக எடுத்துகிட்டு இருக்கேன். இது இப்போ இந்த வருஷத்துக்கான அறுவடை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது ஒரு கனகாம்பரம். இது இப்போ தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் அம்மா வீட்டிலேருந்து. இன்னும் பூ வரல இது. இது ஒரு அண்ணாச்சி பழம் செடி, சாப்பிட்டுட்டு வச்சுருக்கோம் நாங்கள். அது பார்த்திங்கன்னா மஞ்சள். மஞ்சளில் எங்கிட்ட மூணு வெரைட்டி இருக்குது. இது வந்து சாதா நம்ம யூஸ் பண்ணுற மஞ்சள். கருமஞ்சள் இருக்குது, அப்புறம் வந்து கஸ்தூரி மஞ்சள் இருக்குது. மூணு வெரைட்டி மஞ்சளுமே வச்சுருக்கேன் நான். இந்த மஞ்சள் நாட்டு மஞ்சள் வந்து அறுவடை பண்ணிட்டேன். இது ரெண்டாவது பேட்ச்சு. மற்ற ரெண்டு வந்து இந்த வருஷம் தான் வச்சுருக்கேன். இந்த வருஷம் பொங்கலுக்கு எடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா பட்டர் ஃப்ரூட் சொல்லுவாங்க. இது இதுவுமே எனக்கு ஸ்டார் ஃப்ரூட் மாதிரியே நிறைய வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி காய்க்குது. நல்ல நிறைய பூ. பூ வந்து மஞ்சள் கலரில் நல்ல அழகாக இருக்கும். செடி ஃபுல்லுமே பூ வரும், காயும் அதே மாதிரி ஃபுல்லாக வரும். இதுதான் அதோட மொட்டு. இது மலர்ந்துச்சுன்னா எல்லோ கலரில் பார்க்கவே அழகாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வாழை. இது வந்து இங்கே தோட்டக்கலைத்துறையிலேருந்து நான் வாங்கிட்டு வந்தேன். அப்போ தான் அந்த பேக்ஸை போட்டுருந்தாங்க, இது புதுசாக புது வெரைட்டி அப்படின்னு. நான் ரெண்டு செடி வாங்கிட்டு வந்தேன். அது அதோட கூடவே அது கொஞ்சம் வளர்ந்து வரதுக்குள்ளார இது மாட்டுக்கான தீவிரம் உண்டு, கோஃபை சொல்லுவாங்க. இது ஃபுல்லாக வச்சுருக்கேன் நான் ரெண்டு தொட்டிலையும். அதோட வெள்ள சந்தி இது மாதிரி வைக்கும் போது நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நயலோடு இருக்கிறதால நல்லா சேஃப்டியாக இருக்கும். அந்த கோழி கொண்டை எல்லா இடத்துலையுமே இருக்கும் மோஸ்ட்லி. இது பார்த்தீங்கன்னா மாதுளை. இந்த மாதுளை வந்து நான் தானாக முளைச்ச செடி. இது இப்போ வச்சுருக்கேன். இது ரெண்டாவது டைம் காய் வச்சுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா காய் இருக்குது பாருங்கள். பூ நிறைய வந்துச்சு, எல்லாமே மழையில் கொட்டி போச்சு. கொட்டிட்டு இப்போ ரெண்டு தான் இருக்குது. இதுவும் அதே வாழை தான். இது பார்த்தீங்கன்னா மினி ஆரஞ்சு. இப்போ தான் வாங்கி வச்சுருக்கேன். ஏற்கனவே என்கிட்ட இருந்தது. அது வந்து இந்த மழையில் கொஞ்சம் இதுவாகி இறந்து போச்சு. அதனால் இப்போ புதுச்செடி வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து மங்குஸ்தான் பழம். இதுவும் வச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அது அதோடய க்ரோத் வந்து எனக்கு கம்மியாகவே இருந்தது. அது எப்படி நான் மெயின்டைன் பண்ணணும்னு எனக்கு தெரியல. அதனால் ஸ்லோவாக தான் அது வளர்ந்துட்டு இருக்குது. இப்போ தான் நிறைய பிரான்ச் வச்சுருக்கு. முதல்ல ஒரே ஒரு குச்சி மட்டும்தான் இருந்தது. இது மஞ்சள். இதுவும் நாட்டு மஞ்சள் தான். இது பார்த்திங்கன்னா முல்சீத்தா. முல்சீத்தா வந்து கேன்சருக்காக நல்ல அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு நல்லா கொடுக்கும்னு சொல்லி சொன்னாங்க. இதோட இலையை வந்து டீ போட்டு சாப்பிட்டாலும் இதோட பழத்தை சாப்பிட்டாலும் நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது பார்த்திங்கன்னா அலறி. பூ இப்போ தான் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இது வெள்ளை நாவல். வெள்ளை நாவல் எனக்கு அந்த சைடு இருக்குது. அதுவுமே நல்லா காய் காய்ச்சிருக்கு. இது வந்து அது அதோட விதையை போட்டு இது முளைச்சி வந்திருக்கு. இதை தனியாக எடுத்து நடணும். இது பார்த்திங்கன்னா ஜாதிப்பூ. இப்போ கொடி கட் பண்ணி விட்டுருக்கேன். கட் பண்ணிவிட்டு இனிமே தான் நான் அதை கொடி ஏற்றி விடணும் மேலே. இது பார்த்தீங்கன்னா எலும்புட்டி தழை சொல்லுவாங்க. எலும்புக்கெல்லாம் நல்லது. இதை இதை காய வச்சு பொடி பண்ணி பாலில் கலந்து பசங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்களோட எலும்புங்கள்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுருக்கேன். அது ரெண்டு இடத்துல இருக்குது. அதாவது மலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இது நல்ல நாட்டு ரகமாகவும் ஒன்று வச்சுருக்கேன். இது வந்து நான் நர்சரியிலேருந்து வாங்கி வந்துச்சுருக்கேன். அருணுச்சி. நான் பசங்களுக்கு எப்படியும் வாரத்தில் ஒரு நாள் வந்து மருந்து அரைச்சி கொடுக்குற பழக்கம் இருக்குது எனக்கு. நான் சின்னதில் அதுங்க இருக்கும்போது நான் சைடில் வெளியில் போயெலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்காக நான் வீட்லேயே வச்சுருக்கேன். சாதா நொச்சியை விட இதில் கொஞ்சம் மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது. அதனால் இதை வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் நான் வீட்டில் வர பழம்லாம் சாப்பிட்டுட்டு போடுறது கஞ்சி அதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு வாரத்துக்கு அப்படியே வச்சுருந்து அதுக்கப்புறம் அதை செடிக்கு போடுவேன். அந்த மாதிரி முளைச்சது தான் இது. நாற்று விட்டா மாதிரி நிறைய முளைச்சிருக்கு.
தனித்தனியாக பிரான்ச்சில் மாற்றி வைக்கணும். இது பார்த்திங்கன்னா சர்வ சுகந்தி சொல்லுவாங்க, இந்த நம்ம பட்டை லவங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதெல்லாம் இல்லாமல் இதையே போட்டு பிரியாணி பிரிஞ்சி சாதம் எல்லாம் செஞ்சோம்னா நல்லா வாசனையாகவும் உடம்புக்கு ஹெல்த்தாகவும் இருக்கும். இது நாவல் இது எனக்கு 2 வருஷம் பழம் கொடுத்துருக்கு, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல பார்க்குறதுக்கும் சூப்பராக நல்லா வெள்ளை கலரில் நல்லா இருக்கும், நிறைய பழம் திட்டிப்பாகவும் இருக்கும். இது இதில் இதோட இது தான் விதை போட்டு கீழே முளைச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா துளசி, இது வந்து கருந்துளசி சொல்லுவாங்க, இதுவுமே நிறைய இருக்குது. இது சாமந்தி, இன்னும் பூ வைக்கலை, இனிமே தான் வைக்கும், இனிமே தான் இதுக்கு வந்து இது. இது பார்த்திங்கன்னா சுண்டக்காய் செடி, நான் எங்கிட்ட ஏற்கனவே ஒன்று இருந்தது, அது காய்ச்சி முடிச்சிச்சு இறந்து போச்சு, இது இப்போ போட்டு விதை போட்டு முளைச்சிருக்கு. இதில் இது பார்த்திங்கன்னா வெண்டை, நான் இந்த வாட்டி இன்னும் காய்கறிலாம் எதுவும் ஸ்டார்ட் பண்ணலை, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இதுதான் ஃபஸ்ட் டைம் போட்டு பெருசாக இருக்குது, இதுதான் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி 2-3 காயாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா க்ரீன் ஆப்பிள், இது நல்லா தான் துளுத்து வருந்தது, நான் ஊருக்கு போயிருந்தேன், அந்த வழியாக ஆடு கொஞ்சம் வந்து இது பண்ணி விட்டுருச்சு, இப்போ திருப்பி துளிர் வர ஆரம்பிச்சிருக்கு. இது இது பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள், இது இப்போ தான் வச்சுருக்கேன், நல்லா வளர்ந்துருக்கு. இது பார்த்திங்கன்னா இலந்தை, இதுவுமே அந்த ஆடு வந்து மேய்ஞ்சதால் இந்த மாதிரி இருக்குது, பூ நிறைய வச்சுருந்தது, பெரிய பெரிய இலந்தை, இது நிறைய பூ வைக்கும், 1-2 காய் மட்டும்தான் இருந்திருக்கு, இது வரைக்கும் நிறைய காய் வைக்கலை எனக்கு. இது முடக்கத்தான் எல்லா இடத்துலையுமே எனக்கு இருக்கும், நான் மோஸ்ட்லி ரசம் அப்படி வைக்கணும்னா இந்த முடக்கத்தான் தூதுலை எல்லாம் போட்டு தான் ரசம் வச்சு யூஸ் பண்ணுவோம் நாங்கள். இது பார்த்திங்கன்னா கிருஷ்ணக்காய் பன்னீர் பூ சொல்லுவாங்க, இது இப்போ தான் வச்சுருக்கேன், இன்னும் பூ வரல, இதுவும் ஒரு மஞ்சள் செடி. இது கீரை புளிச்ச கீரை சொல்லுவாங்க, இது நாங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம், அதனால் அங்கங்கே இது ஒன்று இருக்கும். இது நித்திய கல்யாணியில் ஒயிட் கலர் வெரைட்டி, இது பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் வாடாமல்லி, நான் இப்போ தான் விதை வாங்கி போட்டிருக்கேன், எல்லாம் நிறைய வந்திருக்கு, நிறைய இதை தனியாக பிரித்து வைக்கணும். அதை இது பார்த்திங்கன்னா அடுக்கு செம்பருத்தி மெரூன் கலரு, 2 நாளைக்கு ஒரு வாட்டி எனக்கு ஒரு பூ கொடுத்துட்டே தான் இருக்குது. அதுலேயே பார்த்திங்கன்னா பட்ரோஸ் செடி இருக்குது, இது ஒரு கத்திரிக்காய் செடி, இப்போ தான் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு, இது வெள்ளை கலர் கத்திரிக்காய். இது பார்த்திங்கன்னா இந்த கொடுக்காய் புளி சொல்லுவாங்க, இது மாடி தோட்டத்தில் வைக்கிற வெரைட்டி தான், அதனால் இது ஒட்டுராகன்னு வாங்கி வச்சுருக்கேன். இது சங்குப்பூ, சங்குப்பூ எல்லா இடத்துலையும் இருக்கும் எனக்கு, இது ஒரு பூச்செடி தான், இது பேர் எனக்கு அவ்வளோவா தெரியல, இது 2வது பேட்ச் பூ பூக்குது, இப்போ மொட்டு வச்சுருக்கு பாருங்கள், இது பூ பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும், செடி ஃபுல்லுமே இலை மறைச்சி பூ மட்டும்தான் தெரியும், நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. இது பொன்னாங்கண்ணி, சிகப்பு பொன்னாங்கண்ணி, இப்போ பறிச்சுட்டு நல்லா துளுராக வந்திருக்கு. இப்போது இது பார்த்திங்கன்னா புடிக்கரைன்னா சொல்லுவாங்க, நான் பொங்கலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு இதை நட்டு வச்சுருக்கேன், காய் கீழே அதுக்கு கீழே வந்து வேரில் நல்லா நிறைய இருக்குது. இது பூனை மீசை சொல்லுவாங்க, இது வந்து கிட்னிக்கு நல்லது, கிட்னி ஸ்டோனுக்கெலாம் நல்ல இதுன்னு சொல்லிட்டு இதை வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இது ஒரு மூலிகை செடி தான், இது ஜரத்துக்கெலாம் இதை கஷாயம் போட்டு குடித்தா நல்லாயிருக்கும், எனக்கு பேர் சரியாக ஞாபகம் இல்லை. வாடாமல்லியிலேயே இது ஒரு வெரைட்டி, பிங்க் கலரு, வாடாமல்லியில் என்கிட்ட 3 கலர் இருக்குது, ஒயிட்டு இது பிங்க்கு வாடாமல்லி கலரில், அது பார்த்திங்கன்னா ஸ்னேக் பிளான்ட் தான், அதிலே வந்து கருந்துளசியும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா சுரக்காய் கொடி, இப்போ போட்டு இதில் வந்து காய் இப்போ தான் வைக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இது வந்து கொடி ரோஸு, நான் இப்போ தான் வாங்கி வச்சுருக்கேன், வர ஆரம்பிச்சிருக்கு, இப்போ மொட்டும் வைக்கிறது பாருங்கள். இது மிராக்கல் ஃப்ரூட் சொல்லுவாங்க, நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்து இப்போ தான் எனக்கு கிடைச்சது, வாங்கி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா திப்பிலி செடி சொல்லுவாங்க, திப்பிலின்னு சொல்லுவாங்க, இதுவும் இப்போ தான் வாங்கி வச்சுருக்கேன், அதுலேயே ஒரு வாடாமல்லி செடியும் இருக்குது, ஒரு முடக்கத்தானும் இருக்குது. மோஸ்ட்லி என்னோடய செடியில் ஒரு செடியோடு இன்னொரு செடியை நான் அட்டாச் பண்ணி தான் வச்சுருப்பேன், ஏன்னா எனக்கு நிறைய செடி வாங்கணும்னு ஆசை, இடம் எங்கே போதாத போயிடுமோ அப்படின்றதால உன்னோடைய ஒரு செடியோடு நிறைய செடியோடு. இது பார்த்திங்கன்னா அப்பக்கோவை சொல்லுவாங்க, இந்த இதுவும் வாங்கி இப்போ தான் வச்சுருக்கேன், இது எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல, இனிமே தான் பார்த்து செஞ்சு பார்க்கணும். இது கருமஞ்சள்,
இதுவும் இப்போ தான் வாங்கி வச்சுருக்கேன். கருமஞ்சளில் வந்து இந்த நடு இலையில் வந்து இந்த மாதிரி கருப்பாக வரும், அதை இதுதான் பண்ணுவேன். இது செடி முருங்கை, நான் இப்போ தான் விதை போட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதோடையே இது பீன்ஸு, இதுவும் இப்போ தான் நட்டுருக்கேன். இன்னும் கொடி ஏற்றலை, கொடி ஏற்றணும். பீன்ஸ் வெரைட்டிலே ரெண்டு மூணு வெரைட்டி வச்சுருக்கேன், இப்போ கொடி ஏற்றினாலே தெரியும். இது ரணக்கல்லி, இதுவுமே கிட்னிக்காக அந்த கிட்னியில் இருக்க கல் போகிறதுக்காக சாப்பிட்றது தான். இதை வந்து வாரம் ஒரு வாரம் சாப்பிட்டா போதும். முதல் நாள் அடியில் இருக்க இலை, அதுக்கு மேலே இருக்க இலை அது மாதிரி எடுத்து சாப்பிட்டு வச்சோம்னா ஏழு நாள்லேயே சரியாக போயிடும். இது அது மாதிரி சாப்பிடும்போது வந்து பால் சம்மந்தமான எந்த ஒரு இதுவுமே சாப்பிடக்கூடாது. அப்படி இருந்தால் தான் இதோட முழு பலனும் கிடைக்கும். இது முல்லைப்பூ, இதுவும் நிறைய பூத்துட்டே தான் இருக்கும். இப்போ மழையில எல்லாம் கொட்டி போச்சு, கட்டி விடணும். இதை இடம் மாற்றி வச்சுருக்கேன். இந்த இது வந்து நான் இப்போ தான் போட்டேன் ஸ்லாப் வந்து, அதுக்கு முன்னாடி கீழே இதுவில் தான் இருந்தது, கட்டை வச்சு தான் வச்சுருந்தேன். ஸ்லாப் இப்போ போட்டு தான் செடி மாற்றி வச்சதால் அது அந்த மாதிரி கொடி இருக்கு. இது பார்த்திங்கன்னா கொத்தவரை, நான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி செடிங்க புதுசாக போடுவேன். இப்போ தான் போட்டிருக்கேன், நாற்று விட்டு எடுத்து நட்டுருக்கேன் இப்போ தான். இது பீன்ஸு, பீன்ஸு செடியுமே இப்போ நாற்று விட்டு நட்டுருக்கேன். இது பார்த்திங்கன்னா செடி பழம், இதுவுமே பூ நல்லா பிங்க் கலரில் செடி ஃபுல்லாக வரும். அதில் பாதி தான் காய் இருக்கும். ஒன்று ஒன்றா பழுக்க சாப்பிட நல்லாயிருக்கும். பசங்க மேலே வந்தாங்கன்னா அவங்க பறித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுவும் பீன்ஸ் வெரைட்டி, அப்புறம் இதுவில் அவரை வெரைட்டி ரெண்டுமே இருக்குது. செடி அவரை அது மாதிரி இருக்குது. இது ஒரு சப்போட்டா, எனக்கு வாங்கும் போதே செடி வாங்கும் போதே அதில் வந்து வருமோ வராதோன்ற சந்தேகத்தோடு வாங்குவேன். அதனால் எல்லாமே ஒன்றுக்கு ரெண்டாக வாங்கி வைப்பேன் நான். இதுலேயும் காய் இப்போ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து கொஞ்சம் காய் குண்டாக இருக்கும், அது கொஞ்சம் நீட்டமாக இருக்கும். இது அத்தியில், இது ஒரு வெரைட்டி, இது புது சிராகன்னு சொல்லி சொன்னாங்க, அதனால் வாங்கி வச்சுருக்கேன். இது இப்போ தான் பட்ஸ் எடுக்குது, வந்தால் தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. இது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி, இது போன வருஷம் வச்ச செடி, இப்போ காய்ச்சி முடித்து கட் பண்ணி விட்டேன். கட் பண்ணி விட்டதில் இப்போ புதுசாக வளர்ந்துருக்கு. இது கொஞ்சம் பூச்சி தாக்குதல் இருக்குதுல, இதுக்கு நான் மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணணும். பூ வைக்க ஆரம்பிச்சிச்சு. இது பார்த்திங்கன்னா கோழிக்கொண்டை, இது நெல்லிக்காய் மரம் இருந்துச்சு இதில், அது இறந்து போச்சு. அதனால் அதுலேயே இருக்க இதை கோழிக்கொண்டையே அப்படியே விட்டு வச்சுருக்கேன், நல்லா பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்றதால. இது பார்த்திங்கன்னா கல்யாணம் முருங்கை, எனக்கு அதிகமாக தேவைப்படுன்றதால நிறைய வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் சங்கு பூ, இது இன்னும் பூ வைக்கலை, இப்போ தான் கொடி படர ஆரம்பிச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா ஆடாதொடை, இதுவும் ஒரு மூலிகை தான். நம்ம சளி மார் சளி கட்டியிருக்கு அப்படின்னா இதை கஷாயம் வச்சு குடித்தா நல்லாயிருக்கும். இந்த கொரோனா டைமில் எங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் இதை சூப் வச்சும் குடிச்சு நல்லா தான் இருக்கும். இது திராட்சை, இது கொடி இப்போ தான் ஏறிட்டு இருக்கு, இன்னும் காய் நான் வைக்கலை, இனிமே தான் காய் வைக்கும். இங்கே வந்து பட்ஸ் வந்துருக்கு, இந்த வாட்டி காய் கொடுக்கும்னு நான் பார்க்குறேன். இது முல்லையிலேயே குட்டியான பூ, இது நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு, நல்லா வாசனையாகவும் இருக்கும். ரெண்டு செடி இருக்குது, இதுலேருந்து கட் பண்ணி இது வச்சுருக்கேன். இதுவும் நல்லா வளர்ந்து வந்துருக்கு. இது வந்து நித்திய கல்யாணி, இது வந்து தும்பப்பூ சொல்லுவாங்க. இதுவுமே நம்ம வீட்டில் பசங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது காய்ச்சி, எனக்கு எங்கள் அம்மாலாம் அப்படி தான் கொடுத்தாங்க, நான் அதுக்காக வீட்லேயே வச்சுருக்கேன். ரசம் வைக்கும் போது நான் இதுலேயும் ஒரு ரெண்டு இலை எடுத்துக்குவேன். இது வந்து நித்திய கல்யாணி, இது உள்ளால் வந்து ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு பழத்தோட செடி இருக்குது, இப்போ தான் சின்னதாக இருக்குது. இது கிராம்பு செடி, இது ஃபஸ்ட்டு ஒரு செடி வச்சுருந்தேன் நான், அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ புதுசாக வாங்கி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இஞ்சி, மாங்காய் இஞ்சி சொல்லுவாங்க, இது குச்சி குச்சாக இருக்கும் நாட்டு இஞ்சி, இப்போ தான் வச்சுருக்கேன் நான். அது இது வல்லாரையில் இது பிரம்ம வல்லாரை சொல்லுவாங்க. நம்ம அந்த வல்லாரையோட பெனிஃபிட் இதுலேயும் இருக்குது, துவையிலாகவும் அரைச்சி கொடுக்கலாம் பசங்களுக்கு, நல்லா சூப் வச்சு கொடுத்தாலும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் விதை போட்டிருக்கேன், இது பீட்ரூட் விதை போட்டிருக்கேன், நூக்குள் விதை போட்டிருக்கேன், ரெண்டும் கலந்துருக்கதில். இது மாமரம், நாங்கள் வீட்டில் பழம் சாப்பிட்டுட்டு போட்டதில் வந்தது இது. சரி, நான் இலைக்காகவே மாங்கன்று வச்சுருக்கேன், அதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். அது பார்த்திங்கன்னா அத்தி, இது மூணாவது இது காய்க்குது எனக்கு. இலைக்கு ஒரு காய் இருக்கும், நல்லா டேஸ்டாகவும் இருக்கும் பழம், பூ அப்படியே பூ பூக்குற மாதிரி நல்லா வெடிச்சு வரும்.
இது அதுலேயே ஒரு மிளகாய் செடி இருக்குது, மாங்கன்று கூடயே கீழே. இது நான் ரெண்டாவது டைம் இதுலேருந்து காய் எடுக்கிறது. நான் காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டேன், அதுலேருந்து புதுசாக செடி வந்து அதில் காய் இருக்குது. இது வெள்ளை கலர் சம்பங்கி. எனக்கு சம்பங்கி பூ ரொம்ப பிடிக்குன்றதால நான் எல்லா இடத்துலையுமே வச்சுருக்கேன். அது அத்தி கீழேயே வந்து பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது. நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் அது பொரியல் பண்ணி சாப்பிடுவோம். இது பார்த்தீங்கன்னா கீழே நர்சரிக்காக கொடுக்கறதுக்காக நான் போட்டு வச்சுருக்கேன் சம்பங்கி பூ வந்து. இது பார்த்தீங்கன்னா நாவல் வெரைட்டியில் இது ஒரு வெரைட்டி பூ வச்சுருக்கு பாருங்கள். இது ரெண்டாவது பேட்ச் பூ வைக்குது. ஃபஸ்ட்டு பூ வச்சது எல்லாமே கொட்டி போச்சு. இந்த இதுவாவது பூவாவது காய்க்கும்னு நினைக்கிறேன். இது நாட்டுங்காய், இதுவும் தானாக முளைச்ச செடி தான். அதை நான் பெருசாக பெரிய பாட்டில் வச்சதுக்கப்புறம் நல்லா வளர்ந்துருக்கு, இன்னும் காய் கொடுக்கல. இதுவும் வெற்றி வேறு. இது எடுத்துட்டு மூணு இதுவில் வச்சுருந்தேன் நான். இது ஒரு இது இன்னும் எடுக்கலை, இது எடுக்கணும். இது பார்த்தீங்கன்னா அன்னாச்சி. அன்னாச்சி நிறைய இடத்துல இருக்கும். இது ரணக்கல்லி. இது செடியிலே வந்து சூரியநாத் செடி சொல்லுவாங்க. இது போன வாட்டி நிறைய பூ வச்சது, காய் வைக்கலை. இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு தெரியல. இதுவும் ஒரு பழ வெரைட்டி தான். இது பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, இப்போ தான் வளர்ந்து வருது. இது நோனி சொல்லுவாங்க. இதுவுமே கேன்சருக்கான ஃப்ரூட் தான். இதுவும் இது பழம், ஆனால் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் வந்து ஜூஸ் போட்டு குடித்தா உடம்புக்கு நல்லது. இது காய் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு காய் போக இன்னொரு காய் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா மனோரஞ்சிதம் செடி. இப்போ தான் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்துருக்கு. இது இன்னும் பூ வைக்கலை, இனிமே தான் வைக்கும். இது வந்து பிஸ்தா செடி. இது இப்போ தான் புதுசாக நான் வாங்கியிருக்கேன். இன்னும் இது வந்து புளியம்பழம். புளியம்பழத்தில் ஸ்வீட் வெரைட்டி, இந்த ஜெல்லிலாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த வெரைட்டி இது. இது ஒட்டு ரகம்னதால் மாடி தோட்டத்தில் வைக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க, அதனால் வாங்கியிருக்கேன். நான் எப்பவுமே செடி வாங்கினா ஒரு வாரம் பத்து நாள் வந்து அது அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பாட்டில் மாற்றி வைப்பேன். இன்னும் இது வைக்கலை, வைக்கணும். நர்சரிக்காக நான் பாட் இது போட்டு விதை கிழங்கு எடுத்து தனியாக வச்சு வச்சுருக்கேன். நர்சரியில் கேட்டால் கொடுப்பேன், இல்லைன்னா வீட்டுக்கு யாரா வந்தாங்கன்னா அவங்களுக்கு கிஃப்டாகவும் கொடுப்பேன். அதுக்காக தனியாக வச்சுருக்கேன். நான் எல்லா செடியுமே இந்த மாதிரி விதை வரத எடுத்து தனியாக போட்டு வைப்பேன். இது வர வேஸ்ட் எல்லாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அதுலேருந்து கொஞ்சம் உரம் எடுத்துக்கிறது. இதில் வாழைக்கண் இருந்தது, அது தண்ணி நிறைய தண்ணி இதுவானதால் அது அழுகி போச்சு. இது ஒரு நித்திய கல்யாணி. அதிலே வந்து நாட்டு வல்லாரை இருக்குது. இது வந்து பிரம்மி சொல்லுவாங்க. இது பசங்களுக்கு ஞாபக சக்திக்காக இது கொடுத்தா நல்லது. அப்படியேவும் சாப்பிட்லாம். துவையல் அரைக்கும் போது இந்த வல்லாரை அந்த பிரம்ம வல்லாரை இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து, ஏன்னா தனித்தனியாக கொடுத்தா அப்பப்போ கொடுக்க சாப்பிட மாட்டாங்க பசங்கள், எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து துவையல் மாதிரி அரைச்சி கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க, நல்லாவும் இருக்கும். இது வாழை. நான் வாழை வந்து இலைக்காகவும் இலைக்காக தான் மோஸ்ட்லி வச்சுருக்கேன். இப்போ தான் வளர்ந்துருக்கு. அதிலே கீழே ஒரு பிரான்ச் வந்திருக்கு. இதை தனியாக எடுத்து வைக்கணும். இது வாட்டர் ஆப்பிள். வாட்டர் ஆப்பிளில் இது ஒயிட் கலரு, அது அங்கே காமிச்சது நான் பிங்க் கலரு, இது ஒயிட் கலர். நான் நல்லா இதுவாக இருக்குது, இன்னும் பூ வரலை, இனிமே தான் வரும். இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி கொய்யா சொல்லுவாங்க. இது வந்து பூ வந்திருக்கு, இது வரைக்கும் எனக்கு காய் தரல. வச்சு ஒரு ஒன்றரை வருஷம் ஆகுது. இன்னும் இதுக்கப்புறம் வர பூக்கள் வந்து காய் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இது சப்ஜா சீடு. நான் சீடு யூஸ் பண்ணுவேன், அதனால் வச்சுருக்கேன். ரசம் வைக்கும்போது இதுவும் போட்டு வச்சோம்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும், சாப்பிட டேஸ்டாகவும் இருக்கும். வியாபாரம் பூ. பூ பூ பூத்துருந்தது, நல்லாவே இருந்தது பார்க்கறதுக்கு அழகாக. இப்போ இந்த வெயிலில் எல்லாம் கொட்டி இப்போ மழை பெஞ்ச உடனே ஃபுல்லாக துளிர் வந்திருக்கு. இனிமே தான் பூ வைக்கும். இது மல்பெரி. நான் வாங்கி வச்சுருக்கேன், இப்போ தான் நல்லா வந்திருக்கு. நடுவில் நடுவில் பட்ஸ் வந்திருக்கு. காய் நான் எப்படி இருக்குன்னு பார்த்ததில்லை, வந்தால் தான் தெரியும். இது இப்போ தான் செடியில் இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், இனிமேல் தான் செடி வைக்கணும். இது இதுவும் இட்லி பூலியே. இது ஒரு கலரு, இது வந்து டார்க் ரெட்டு கலரு. இது ஒரு கலர், இது எல்லோ. இதில் ஒரு மூணு நாலு கலரு கிட்ட வச்சுருக்கேன் நான். இதில் ஒரு வெள்ளை கலரு சங்குப்பூ இருக்குது. இது பார்த்திங்கன்னா கிருஷ்ண கமலம் சொல்லுவாங்க. இது கிருஷ்ண கமலத்தில் ரெட் கலரு இருக்குது என்கிட்ட. இதுவும் அந்த சப்ஜா சீட் பார்த்தீங்கன்னா பாரிஜாத பூ. இது பூ நல்ல வாசனையாகவும் இருக்கும், நல்லா பார்க்கறதுக்கு ரோஸ் மாதிரி, சின்ன ரோஸ் மாதிரியும் இருக்கும். நல்ல வாசனை, இங்கே கிட்ட வரும்போதே வாசனை வரும். நிறைய பட்ஸ் வச்சுருக்கு இப்போ தான்.
ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி பூ இருந்துக்கிட்டே இருக்கும். இதில் எனக்கு மூணு செடி கிட்ட வச்சுருக்கேன் நான். இது பார்த்திங்கன்னா செம்பருத்தி, செம்பருத்தியில் நிறைய கலர் வச்சுருக்கேன். இது ரெட் கலரில் ஒத்த செம்பருத்தி, இன்னொரு கலர் வந்து சாண்டல் கலரில் ஒன்று இருக்குது, பிங்க் கலர் இது, பிங்க் கலரில் இதுவும் ஒத்ததான். இது ஒரு செம்பருத்தி, இது பார்த்திங்கன்னா கொடிக்கல் சொல்லுவாங்க, இது வாஸ்துக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. இது தோலில் ஏதாச்சும் ஒரு நோய் வந்தது அப்படின்னா இந்த இதோட பாலை வந்து அந்த இடத்துல வச்சோம்னா அது சரியாயிடும். அது கத்தாழை, இது டிசம்பர் பூ, டிசம்பரில் இது வந்து ப்ளூ கலர், இது ரெண்டு இருக்குது எங்கிட்ட. டிசம்பர் மாதம் நல்ல பூ ஃபுல்லுமே பூக்கும், ரெண்டு மூணு வருஷமாக வச்சுருக்கேன் நான். இது வந்து இலை பெரண்டை, இது பெரண்டை யூஸ் பண்ணுற மாதிரியே தான் இதுவும். இதுலேயும் மருத்துவ குணம் நிறைய இருக்குது. இதை வந்து பெரண்டை துவையல் அரைக்கும்போது இதோடு ஒரு நாலு இலையும் எடுத்து வச்சு அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இதை தனியாக யூஸ் பண்ண முடியாது, அந்த பெரண்டையோடு தான் சேர்த்து யூஸ் பண்ணேன். இது அலமண்டா, அலமண்டாவில் எல்லோ கலர், நான் கீழே வச்சுருந்தேன், இடம் இல்லாதல மேலே கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா மல்லி, இது சின்னதாக நார்மலாக வர மல்லி தான். இது வந்து அடுக்கு மல்லி, இது ரோஸு சைஸுக்கு பூக்கும், பூ பூத்துதுன்னா. இப்போ பூத்து முடிஞ்சிச்சு, திருப்பி பட்ஸ் வச்சுருக்கு. பார்த்திங்கன்னா கனகாம்பரம் ரெட் கலரில் நல்ல சிகப்பு கலர் வரும், இப்போ மழை பெஞ்சதால் கலர் கொஞ்சம் டல்லாக இருக்குது. இது வந்து கஸ்தூரி மஞ்சள், இது அங்கே பெரிய செடி இருக்குது. இது ஒரு பிரான்ச் வச்சுருக்கேன் நான், தனியாக எடுத்து வச்சுருக்கேன் கிழங்குலேருந்து. இதுவும் கத்திரிக்காய் தான், கத்திரிக்காய் இது கட் பண்ணி விட்டு ரெண்டாவது வந்த செடி. இதெல்லாம் போன வருஷத்து செடி, இதிலே கருந்துளசி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா கோழி பசலை சொல்லுவாங்க, கோழிங்களுக்கு தீனியாகவும் யூஸ் பண்ணலாம், நமக்குமே உடம்புக்கு சூட்டுக்கெலாம் நல்லது. இது வெயில் நாளில் வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும், மழை நாளில் யூஸ் பண்ண முடியாது. கோல்டு வெயில் நாளில் யூஸ் பண்ணலாம், கோழிங்களுக்கு தீவனமாகவும் போடலாம். இது வேப்ப இலை, நான் பொதுவாக மருந்து அரைப்பண்ணேன்னா அதனால் வந்து மேலேயே கொஞ்சம் கொழுந்தாக வேணும் அப்படின்றதுக்காக வச்சுருக்கேன் நான். இது பார்த்திங்கன்னா சவுண்டில் சொல்லுவாங்க, முயலுக்கு தீவனம் வேணுன்றதுக்காக வச்சுருக்கேன். இது இதே தான் தீவன பயிர் போட்டிருக்கேன். இது வேலி மசாலும் இதுவும் போட்டிருக்கேன், சவுண்டிலும் போட்டிருக்கேன். ஒரு பிரான்ச் கட் பண்ணி எடுத்துட்டோம், இது இன்னும் பாதி இருக்குது, கட் பண்ணி எடுக்கணும். இது வெள்ளை சம்பங்கி, இது பார்த்திங்கன்னா அகத்திக்கீரை, இது பூச்சி வந்ததால் கட் பண்ணி விட்டுருக்கேன், திருப்பி வேறு இது வைக்கணும். இது பார்த்திங்கன்னா சிகப்பு மருதாணி, மருதாணியிலே வந்து இது பூ வந்து சிகப்பு கலரில் பூக்கும். இதில் வந்து நிறைய விதையும் வரலை, இது ரேர் வெரைட்டி, எங்கேயும் நான் சென்னையில் கேள்விப்படலை, இங்கே நான் தான் ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன். இது விதை எடுத்து நிறைய செடி எடுக்கணும்னு எனக்கும் ஆசை, நிறைய கேட்டிருக்காங்க ஃப்ரெண்டுங்களும். இப்போ தான் விதை இருக்குது, இது செடி ஃபுல்லுமே பூ வந்தது, பூவுக்கும் இந்த நாலு விதை தான் வந்திருக்கு, நிறைய விதை வைக்க மாட்டேது. இது நார்மல் வெரைட்டி மருதாணி. இது பார்த்திங்கன்னா முருங்கை செடி, முருங்கை ரெண்டு செடி இருக்குது, ஒரே ஒரு வாட்டி தான் காய் காய்ச்சிது. நான் கீரைக்காக யூஸ் பண்ணுறேன், வாரத்தில் ரெண்டு நாள் கீரை பறிச்சிடுவேன் நான், அதனால் நிறைய பெருசாக வளர விடுறதில்ல. இது வந்து மினி செம்பருத்தி, இது இது வந்து பூ பூத்துக்குன்னா வந்து செம்பருத்தி பூ ஒன்று ஒன்றா பூக்கிற மாதிரி பூக்காது, செடி ஃபுல்லுமே பூவாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், பூவுமே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு பிங்க் கலரில். இது பார்த்திங்கன்னா மாதுளை, தானாக இதுவும் வளர்ந்தது தான், இது ரெட் கலர் மாதுளை, இந்த வாட்டி தான் ஃபஸ்ட்டு காய் வச்சுருக்குது. இது ஒரு கல்யாண முருங்கை. இப்போ இவ்வளோ நேரமாக என்னோடய மாடி தோட்டத்தை பார்த்தீங்க, இது செடி வைக்கணுன்றது என்னோடய ஆசைன்றதால நான் வச்சேன்னு சொல்லலாம். இதில் நிறைய பெனிஃபிட்டும் இருக்குது நமக்கு, நீங்கள் வந்து இதை வந்து ஆன்லைன்லேயும் புக் பண்ணி வாங்கலாம், பக்கத்தில் இருக்க நர்சரியிலையும் வாங்கலாம். நான் இது வந்து என்னோடய 5 வருஷ கலெக்ஷன், இது நான் ஒரு ஒரு இடத்துலையும் ஒன்று ஒன்று கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், நானும் விதையும் வாங்கி யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். இதில் பெனிஃபிட்னால் நம்ம ஒரு சளி காய்ச்சல் அப்படின்னா வந்து ஹாஸ்பிட்டல் தேடி போகணுன்றது அவசியம் கிடையாது, நம்ம இந்த மூலிகைங்களை யூஸ் பண்ணாலே நமக்கு நல்ல பலன் தரும். இது வந்து ஸ்லோவாக இதுவாகும்ன்றதால நம்ம வார வாரம் நம்ம நோய் வந்ததுக்கப்புறம் தான் பார்க்கணும்னு கிடையாது, நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணின்னு இருக்கும்போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக நம்ம உடம்புல இருந்ததுன்னா எந்த நோய் வந்தாலுமே அதை தாக்கு பிடிக்க முடியும். வீட்டுக்கு ஒரு 4-5 மூலிகை செடியாவது வைக்கணும், அதை வச்சிங்கன்னா உங்களுக்கும் நல்லது, இருக்கிறவங்களுக்கும் நல்லது. அதை சுவாசிக்கும் போது நம்ம எடுத்து சாப்பிட்ணுன்ற அவசியம் கிடையாது, அதை சுவாசிக்கும் போதே நமக்கு அதோட பெனிஃபிட் நிறைய இருக்குது. வீட்டில் இருக்க லேடிஸ் வந்து பசங்களுக்காக சொல்லி கொடுங்க, இது ஒரு 4 செடி வைக்கணும் அப்படின்னு. நீங்களும் வச்சிங்கன்னா உங்களுக்கும் மனசு ரிலாக்ஸாக இருக்கும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.